ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ் நம்ம புதுசாக தமிழ் டப்ளப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் சார் ஃபிஃப்த் இடத்துல இருக்க மிஸ் பாலா 2019 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியான மூவி தான். அண்ட் இந்த படத்துக்கு ஐஎம்டிபிக்கு ஒரு பார்த்தீங்கன்னா 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸாக இந்த படம் வரப்போதுன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக டேட் December 24 தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா படத்தை அப்படியே ஃபுல்லாக ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. பை த வே, இந்த படம் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பில். நீங்கள் டேட்டா பிக்கிற பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா க்ளோரியா தான் இந்த படத்தின் மெயின் ஹீரோயின். இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக மெக்சிகோ போவாங்க. அண்ட் அங்கே போயிட்டு கிரிமினல்ஸ் அப்படியே கேங்ஸ்டர்ஸ்லாம் மாட்டிப்பாங்க. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே போலீஸ் சைடும் இருப்பாங்க, அதே சமயம் கேங்ஸ்டர் சைடும் இருப்பாங்க. அண்ட் ரெண்டு நாடுகளில் இங்கே எப்படி தான் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறாங்க அந்த மாதிரி தான் ஸ்டோரி இருக்குது. பாதி இந்த மூவி கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெக்சிகன் மூவி ஃபுல்லாகவே இதே டைட்டில் வந்து இது அப்படியே ஹாலிவுட்டில் எடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டோரி கூட ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி தான். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் நீங்கள் ஆஸ் ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் கேட்டகரியில் அவர் சந்திங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தமிழ் ஷோ 4th இடத்துல இருக்க டால் கேர்ள் 2019 வந்த ஃபுல் டீனேஜ் காமெடி கேட்டகரியான மூவி தான். ப்ளஸ் படத்துக்கு ஐஎம்டிபி 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த படம்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் மூவி தான், அண்ட் இதெல்லாம் நம்ம தமிழ் டப்பில் வரமான்னு கூட. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்டையர் படம் நான் ஸ்டார்டிங் இங்கிலீஷ்லேயே பார்த்துருந்தேன். அண்ட் நல்லபடியாக தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க, நல்ல லவ் ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. படத்தோட மெயின் ஹீரோயின் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஹைட்னஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து தன்னை தானே ரொம்ப இதை டிகிரேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து ஃபாரின்லேருந்து ஒரு பையன் வருவான். அண்ட் அவங்க இடத்துல எல்லாருமே பயங்கர ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த பையனும் நல்லா ஹைட்டாக இருப்பானா. ஸோ அதனால் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு அப்படியே கொஞ்சம் லெவலாக நடக்கும். அண்ட் இதே மாதிரி நல்ல ஒரு டீனேஜ் கேட்டகரியான மூவி கொண்டு போவாங்க. கடைசியில் மெசேஜ் கூட நல்லாயிருக்கும். ஸோ அவங்க அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் லவ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். நல்லபடியாக ஃபன்னாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அதனால என்ட ஒரு ஹை ஸ்கூல் பேஸ்டான மூவியாக. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மெயினாக இந்த படம் அப்கமிங் செகண்ட் பார்ட்டும் வருது. ஸோ அதனால தான் மேபி ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ் டப்பில் பண்ணி இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட் தமிழ் டப்பில் வந்து அட் எ டைம் நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாருமே ஒரே நாளில் தான் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. Something about ourselves we wish we could change. You're my big little sister. That's me. தமிழ் சார் 3rd இடத்துல இருக்க ட்ரீம் ஹாஸ் 2020 வந்த ஃபுல் ட்ராமா ஸ்போர்ட் கேட்டகரியான மூவி. அண்ட் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் பை த வே, ட்ரூ ஸ்டோரியான மூவி. ஸோ படத்தோட என்டையர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு, ஸோ அவள் சின்ன வயசுலேருந்து ஒரு குதிரை வந்து வளர்ப்பாங்க. அண்ட் இந்த குதிரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ரேஸ் ஹார்ஸு. ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஃபினான்ஷியலாக இருந்துகிட்டே பிரச்சனை இருக்கும். அண்டு அவளுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கு சுத்தமாக தெரியாது. இருந்தாலும் ஒரு கனவோட லைக் இது வந்து ரேஸ் வாசாக ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் கடைசியாக அந்த கனவு வந்து எப்படி ரியலாக வருது, அதோட ஃபுல் ட்ரூ ஸ்டோரி அந்த ஜேர்னி அதை வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அகெயின் நிறைய அவார்ட்ஸ் இந்த படம் ஜெயிச்சிருக்கேன். அண்டு ரியலாக இந்த படம்லாம் இப்போ நம்ம தமிழ் டப்பில் பண்ணி வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ் எ இன்ஸ்பிரேஷன் அண்டு ஒரு பயங்கர ஃபுல் ப்ளசன்ட் கேட்டகரியான மூவி. செகண்ட் இடத்துல இருக்க ஹிட் மேன்ஸ் வைஃப்ஸ் பாடி கார்ட் 2021 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் காமெடி கேட்டகரியான மூவி. ப்ளஸ் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ பை த வே, என்டையர் மூவி ஆக்சுவலி படம் வந்து செகண்ட் பார்ட் தான். மெயினாக நம்ம ரியான் ரெனோல்ட்ஸ், சாமுவேல் ஜாக்சன் அண்ட் சல்மாய்க்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து நம்ம என்டையர் ஹிட் மேனோட ஒய்ஃபாக இருப்பாங்க. அண்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரியான் ரெனோல்ட் வந்து பாடி கார்டாக இருப்பார். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க, ஹிட் மேன்ஸ் பாடி கார்ட். பயங்கரமான ஒரு காமெடி அண்டு ப்யூர் ஆக்ஷன் கேட்டகரியாக தான் இருக்குது. அது அப்படியே தான் ஸ்டோரி கண்டினியூஷன் இந்த படம் செகண்ட் பார்ட் வந்துருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் தமிழ் டப்பிங்கும் லைக் வர வேண்டியது தான், ஆனால் சில தேட்டர்ஸ் இல்லாமல் இப்போ ஃபுல்லாக ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான். ஸோ நீங்கள் டேட்டா அதில் போய் குறிப்போ பார்த்துடலாம். பை த வே, இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ப்யூர் அப்படியே ஃபுல் காமெடி, நிறைய அந்த மாதிரி சீன்ஸ் வரும். ஸோ தனியாக பாருங்கள், ஆனால் செம ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்லபடியான ப்ளசண்ட்டான ஒரு மூவி. Do what we do and blow some things up.
அண்ட் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்க நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். ஸோ படம் இனி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்டு இப்போ கூட என் தொண்டை பயங்கரமாக வலியுது, ஏன்னா காலையிலேருந்து பயங்கரமாக கத்திருந்தேன் தேட்டரில். அண்டு சீரியஸாக சொல்கிறேன், இது வரைக்கும் கிரியேட் பண்ண எல்லா மார்வல் மூவிஸுமே நான் பார்த்துருக்கேன். அண்டு எல்லாத்துலேயுமே எனக்கு தெரியும், லைக் அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஆகும்போதே அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஆனால் சோனி மார்வல் ஒரு டாப் லெவலான சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணாங்க. எவ்வளோ ரூமர்ஸ் வந்தது இருந்தாலும் சில டைம் நம்மளாமா வேணாமான்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு டவுட்டாக இருக்கும். ஆனால் படம் ஃபுல்லாக தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு பயங்கர வேற லெவலுன்னு சொல்லுவேனே, அதெல்லாம் வரும்போது அப்படியே தேட்டரே அப்படியே அதிருது, அந்த லெவலில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்வலான மூவி. அண்ட் இந்த படம்லாம் ஹைலி ரெக்கமெண்டட், போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பாருங்கள், ரியல் மார்வல் ஃபேன்ஸோட. அப்படியே மார்வலா டிசி ஃபேன்ஸே வந்துருந்தாங்க. அண்டு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ கேட்டகரியான மூவி ஆகட்டும் அந்த இதுவே சொல்லியிருக்காங்க. அதனால் சீரியஸாக இப்போது ஐஎம்டிபி அண்ட் ராட்டன் டொமேட்டோலாம் விட்டு நான் இந்த நானே சொல்கிறேன், இந்த படம்லாம் 10 out of 10 கேட்டகரியான மூவி. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த படம்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ தசால் காய்ச்சி தான் டோட்டல் டாப் ஃபைவ் ரீசெண்டாக வந்தால் நம்ம தமிழ் டப்டான மூவிஸ். அண்ட் இதில் எந்த மூவி நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் தான் எனக்கும் தெரியும். பை த வே நானும் அது தான். அண்ட் இதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேரியர்ஸ், லாட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ், ரிவ்யூ பிரேக்டவுன். ஸோ நம்ம சேனல் தினமும் வீடியோ போட்டுருப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.